ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல எளிமையான ஒரு அருமையான முட்டை தொக்கு தங்க பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி கப்பில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க. கூடவே புதினா இல்லைன்னா கொத்தமல்லி தழை இந்த மாதிரி ஒரு கட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இது எல்லாத்தையும் அரைச்செடுத்துட்டு வந்துக்கலாங்க. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நம்மளோட தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரெண்டிலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், கூடவே கொஞ்சம் போல் தீவினால் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெய் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு முட்டை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டாம் நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான முட்டையெல்லாம் நீங்கள் வேக வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க. இதை இது கூட பொறுமையாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இந்த மாதிரி ஒரு சின்ன தோசை கரண்டி வச்சு இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு மெல்லமாக அடுத்த பக்கமும் இது ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கலாங்க. ரெண்டு பக்கமும் நல்லா இது மொறுமொருவாக நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகி வரட்டுங்க. உள்ள ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, அடுத்த பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இது எல்லாம் நல்ல மொறுமொறுவா எல்லாம் நல்ல மொறுமொறுவானதும் இதை ஒரு பிளேட்டுக்கு தனியாக வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் இதே போல் இடையிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க. மீதமுள்ள இதே எண்ணெயிலே நம்ம வந்து அந்த தொக்கை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. உள்ள சேர்த்துட்டு நாம் அரைச்சி அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நல்ல மணத்துக்காக இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மிக்ஸி கப்பை அலசிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாத்தூள் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி சேர்த்துருக்கனால அதுவே காரத்திற்கு போதுமானதாக இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது கொஞ்சம் நல்லா திக்காய் வரட்டுங்க. அந்த பச்சை மண்ணமெல்லாம் போய் நல்லா திக்காய் எண்ணெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரட்டும். ஒரு மூடி போட்டுக்கலாங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக தயாராகிடுச்சு. இதை மெல்லமாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு நாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையெல்லாம் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறுமையாக உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் போல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. அந்த மசாலா கூட அந்த முட்டை நல்லா கலந்து வரட்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதுமான தீயில் இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான அருமையான ஒரு
அட்டகாசமான ஒரு தொக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக பண்ணிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அன்பையும் ஆதரவையும் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் நம்மளோட சேனலுக்கு அடுத்தடுத்து போகிறதுக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.